ஊறுகாய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். இது வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க, மாதக்கணக்காக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம், கெட்டே போகாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கணும். நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. கத்தியிலெல்லாம் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. கத்தியை சுத்தமாக தொடச்சிட்டு சாப்பிங் போர்டையும் நல்லா தொடச்சிட்டு ஈரமே இருக்கக்கூடாது, எந்திலையும் ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு பொருள் வந்து, ஒன்று கடுகு, ரெண்டாவது வெந்தயம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ வெந்தயமும் கடுகும் நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் பாதி வறுத்ததுக்கு அப்புறம் கடுகு போட்டு வறுக்கணும். கடுகு லைட்டாக வெடிக்கிற போது நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயத்தை நல்லா வறுக்கணுங்க. பாதி வறுத்ததுக்கு அப்புறம் கடுகு போட போகிறேன். இப்போ பாதி வறுத்தாச்சு. அதாவது பாதி வறுத்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக வெந்தய ஸ்மெல் வரும், அப்போ நமக்கு பாதி வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் இந்த கடுகையும் போடுறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து வறுக்கணும். மிதமான சூட்டில் தாங்க வறுக்கணும். ரொம்ப ஹையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சுக்க வேண்டாம். மிதமான தீயில் வறுக்கணும். இப்போ இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் வருங்க. இப்போ ஊறுகாய் தாளிக்க போகிறோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இந்த கடாயில் வந்துட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, எதுலேயுமே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எல்லாமே ட்ரையான பாத்திரமாக தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஊறுகான்றதுனால நிறையா எண்ணெய் ஊற்றணும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். அது கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காவை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட போகிறேன். தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பு தான் போடணும். ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம். மற்ற ஊறுகாய்க்கு போடுற அளவுக்கு உப்பு தேவைப்படாது. கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே போட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது வெந்தயமும் வறுத்து அரைச்சி வச்ச பவுடருங்க. இதுதான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சீக்ரெட் பவுடர். இந்த பவுடர்னால தான் நம்ம ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ள பவுடர் தேவைப்படுது. கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் கம்மியாக்கிக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். எடுத்து வச்ச பவுடரையும் போட்டு கலந்து வச்சாச்சுங்க. இன்னும் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணல, சிம்மில் தான் இருக்குது.
கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், எண்ணெய் லைட்டாக சைடில் எல்லாம் மிதந்து வர்ற மாதிரி வரும், லைட்டாக தான் வரும். அப்போ நம்ம இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மறுபடியும் கலந்து விட போகிறேன். இப்போ இது ரொம்ப நேரமாக அடுப்பில் சிம்லையே வச்சு கலந்து கலந்து விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயே ஊற்றாத மாதிரி தான் இருக்குது. இது வந்து நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அடுப்பில் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும், வச்சு கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் தான் வைக்கணும், மீடியம்லலாம் வச்சுட்டா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டோங்க ஊறுகாவை. இப்போ பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ஊறுகாவை பாட்டிலில் போட்டு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஊறுகாய் கீழே எண்ணெய் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்படி தாங்க வரும். ஸோ இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. தண்ணி இல்லாத நல்லா காய வச்ச பாட்டிலில் தான் போடணும். எதுலேயுமே தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.